வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து என்னுடைய நினைவுகள் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து என்னுடைய வாழ்க்கையை உணர வைத்தது அப்படிங்கலாம். ஏன் அப்படின்னா, கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக வந்து வேதாரண்யேஸ்வரர், அதாவது வேதாரண்யம் அப்படின்னாலே திருமறைக்காடார் அப்படின்னா, அந்த திருமண கோலத்தில் காட்சியளிக்கும், அதாவது கைலாயத்தில் வந்து எல்லா தேவர்களும் ஒன்று கூடணும்னு, அது வந்து ஒரு சாய்ந்த நிலை அப்படின்னு வரும்போது, தென் பகுதியில் எப்படி தென் பகுதியில் வந்து திரும அகத்தியரை போய் நிற்க சொல்லி அந்த சிவபெருமான் சொல்கிறாங்க. அந்த சிவபெருமான் சொன்னதை கேட்டு அகத்தியர் வந்து அகஸ்தியம் பள்ளியில் வந்து குடிகொள்கிறாரு. அப்போ அகஸ்தியர் நினைக்கிறாரு, நான் மட்டும் திருமண கோலத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு அகத்தியர் நினைச்ச உடனே திருமண கோலத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டாந்து சிவனும் பார்வதியும் அந்த திருமண கோலத்தை கொண்டாந்து அகத்தியர் முன்னாடி கொண்டாந்து காமிக்கிறாரு. அந்த திருக்கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, அதில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து நின்ற தவக்கோலத்தில் ஒரு வன்னி மரத்து கீழே வந்து நின்ற தவக்கோலத்தில் வந்து இருப்பார். நான் என்னுடைய அறியாத வயதில் வந்து அந்த கோவில் செல்லும்போது நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நிறைய நேரம் உட்காந்துருப்பேன், படுத்திருப்பேன். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த விஸ்வாமித்திரர் அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் அந்த பேர் தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது இவர் நிற்கிறாரே, இவர் கால் வலிக்காதா அப்படின்னு என் மனசு உள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கூட இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். அப்போ நாளடைவில் தான் தெரிஞ்சு அவர் வந்து விஸ்வாமித்திரர் ஐயா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, வன்னிமரத்துக்கு நின்ற தவக்கோலத்தில் தவம் புரியக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே அது ஒரு இடம் தான், வன்னிமரத்துக்கு. அதுவும் எனக்கு ஏதாச்சும் கொடுப்பீங்களான்னு நிறைய நேரம் கேட்டிருக்கேன். அவர் வந்து என்ன அறியாமலே வந்து அதுக்காக தான் அந்த இடத்துல என்னை உட்கார வச்சாரா, என்னை உட்கார வச்சு படுக்க வச்சு. அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு கட்டம் ஒன்று இருக்கும், ஒரு இடம், அந்த இடத்துல தான் நிறைய நேரம் உட்காந்துருந்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து அந்த ஐயா வந்து வணங்குறதும், ஈஸ்வரனை வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சியில் வந்து ஒரு தடவை வந்து வணங்குறதும், திருமணம் ஆகாதவர்கள் வந்து அந்த திருமண கோலத்தில் பார்க்குறதும் வந்து வேதாரண்யத்தோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மறைகள் சம்மந்தப்பட்டதும், ஜோதிடம் சம்மந்தப்பட்டதும், அதாவது எல்லாமே அங்கே வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுகளை வந்து நீங்கள் உணர முடியும். சாதாரண விஷயம் இல்லைங்க. அகஸ்தியருக்கு திருமண குளத்தை காட்சி கொடுத்த இடமில் அது, அந்த சிவனையும் பார்வதியும் அந்த திருமண குளத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருமணம் நடக்காத ஆண் பெண் வந்து ஒரு தடவை வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அது வந்து அது உணரணுங்க. அது உணர்ந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கை, அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை வந்து விஸ்வாமித்திரன் தெரியாமல் எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பேன். யா உண்மையிலே நீ அந்த எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது அவர்கிட்ட, அவரை பற்றி அந்த நினைவுகள் அதை பார்த்துட்டு அதை உணர்ந்தது. அவரோட விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து இந்த ஜோதிடத்தை வந்து என் கையில் கொடுத்து வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வந்து மாற்றினதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேதாரண்யேஸ்வரர் கோவில், திருமறைக்காடு, வேதாரண்யம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதை விட வந்து அந்த இதில் வந்து கடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேதாரண்யம் கடல் வந்து ஒவ்வொரு கடல்லையும் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம் கடலில் பார்த்தாலே முக்தி மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம் கடலில் பார்க்கும்போதே உங்களுக்கு யோகம் உண்டு. என்ன வேணும் அந்த கடலை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய என்ன அல்லவரிசையில் கேட்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும். அதட்டு ஒரே ஒரு தடவை வந்து எல்லோரும் வந்து அந்த அர்ப்பணிப்புகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய செயல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு இடமும் ஒரு சிறப்புங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் அதை வந்து அதை உணரணும், உணர்ந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாகும். அதட்டு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தடவை வேதாரண்யம் கடல், அகஸ்தியம் அகஸ்தியர், வேதாரண்யத்தில் திருமறைக்காடார்,
விஸ்வாமித்திரர் வந்து வணங்குங்க. உங்கள் வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் வந்து துரைசாமி அப்படிங்கிறவருடைய பையன் வந்து சுகுமார், அவர் வந்து புளியம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. வெளிநாடு செல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அச்சய இலக்கணம் எங்கே இருக்கிறதோ அதுக்கு 12 வீட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவார். அவருடைய ஜென்ம இலக்கணம் என்பது வந்து கும்ப இலக்கணம். அவருடைய அச்சய இலக்கணம் என்பது பார்த்திங்கன்னா மேஷ இலக்கணம். மேஷ இலக்கணாதிபதி செவ்வாய் 11 சனியோட சேர்க்கை பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அதேமாதிரி லக்கணாதிபதி செவ்வாய் பலமாக இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் சுக்கரன் 12 உச்சமாக இருக்குது. கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னாலும் கார்த்திகை நட்சத்திரம், அது வெளிநாட்டு தொடர்பு இருக்குது. அதுவும் 12 வீட்டிலே சூரியன் சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கு, வெளிநாட்டு யோகம் உண்டு. தனாதிபதி வீட்டில் யார் இருக்கா, கேது இருக்கார், அது தொட்டம் தடையாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக அந்த ஜாதகர் வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் 1 2022 4 வரக்கூடிய பரணி நட்சத்திரம் 4 முடியும் போது ஒரு வெளிநாடு சென்றாங்கன்னா கண்டிப்பாக நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். ஒவ்வொரு லக்கணத்தோட 12 அதிபதியும் லக்கணாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா 12 அதிபதியும் லக்கணாதிபதியும் தொடர்பு இருந்துச்சுனாலே அவருடைய வாழ்க்கையை கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் வாழ்வாங்க. ஏன்னா 12 வீடு என்பது விரயம். அதாவது ஒரு விரயத்தை கொடுத்து, வெளிநாடு என்பது சுகதுக்கங்களை விரயத்தை கொடுத்து, சுகதுக்கங்கள் வந்து பணமாக மாற்றப்படுதல், பொருளாக மாற்றப்படுதல். எவ்வளோ கஷ்டம் வெளிநாடு என்பது வந்து மிக 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 நம்ம பொருள் சேர்க்கைன்ற சொல்கிறோம். ஆனால் வந்து உறவுகளை தாண்டி உறவுகளெல்லாம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறது 12 வீடு. பிரிவு விரயம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் 12 பாவம் குறிக்கும். அதோட்டு இந்த ஜாதகர் 2022 மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அது கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும், சூரியன் 12 இருக்குது. பஞ்சம சனாதிபதியாக இருந்து எப்படி அந்த பஞ்சம சனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுப்பார். திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதோட்டு இந்த வாழ்க்கை அவருடைய எதிர்பாராத சந்தோஷமாக இருக்கும். 2 கேது 8 ராகுங்கிறதோட்டு தான் இந்த ஜாதகத்துக்கு தடையாக இருந்திருக்கு. அதோட்டு ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ்ன்னா ஒரு மைனஸ் இருக்கும். அச்சய இலக்கண பத்ததி அந்த ஜோதிட முறையை வந்து உங்களுடைய இலக்கணம் எப்படி அப்படின்னா ALP அஸ்ட்ராலஜி கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, கண்டிப்பாக அதை போட்டு பாருங்கள். உங்களுடைய இலக்கணம் எங்கே இருக்குது, உங்களுடைய அச்சய நட்சத்திரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். கண்டிப்பாக அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு இலக்கணத்திற்கும் 10 வருடம், ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் 1 வருடம் 1 மாதம் 10 நாள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த 1 வருடம் 1 மாதம் 10 நாள் நல்லா இல்லைன்னா அடுத்த 1 வருடம் 1 மாதம் 10 நாள் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நிகழ்வு தான் இந்த நேரத்தில் உள்ளது. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.